அதிமுக பொதுக்குழுவுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் வழக்கறிஞர்களுடன் எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார் அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தடை விதித்து ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முந்தைய நிலையே தொடரும் என சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவிட்டார் இதனால் ஜூலை பதினோராம் தேதி நடந்த பொதுக்குழுவில் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது ரத்தானது தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு மனு சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வில் திங்கட்கிழமை விசாரணைக்கு வரவுள்ளது இந்நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி வழக்கறிஞர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி வி சண்முகம் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோருடன் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் நீதிமன்றத்தில் முன்வைக்க வேண்டிய வாதங்கள் குறித்து ஆலோசித்ததாக தெரிகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க